கோவில் புளியோதரை யாருக்கு தாங்க பிடிக்காது எப்படி பண்ணலாம்னு பாத்திரலாம் வாங்க ஒரு பேனில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் மல்லி ஒரு டீஸ்பூன் மிளகு இதை ட்ரை ரோஸ்ட் பண்ணிட்டு ஆற விட்டு பொடி பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ புளியோதரை பேஸ்ட் பண்றதுக்கு நல்ல தாராளமா ரெண்டு குளிக்கரண்டி நல்லெண்ணெய் எடுத்துக்கலாம் எண்ணெய் சூடானதோ அதில் கொஞ்சம் கடலை பருப்பு மூணு காய்ந்த மிளகாய் சேர்த்துக்கலாம் நான் ஏற்கனவே எண்ணெயில் ஒரு ரெண்டு டீஸ்பூன் வெந்தயமும் ஒரு பத்து வர மிளகாயும் போட்டு வறுத்து பொடி பண்ணி வச்சுருக்கேன் அந்த பொடியை உள்ளே சேர்த்து ஒரு குப்பு கருவேப்பில்ல வறுத்து நிலக்கடலை இதெல்லாம் போட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம் புளியை நல்லா திக்காக கரைச்சி வச்சிருக்கேன் அதையும் உள்ளே சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம ஆரம்பத்தில் மல்லி மிளகு பொடி பண்ணி வச்சோம் இல்லையா அதை ஒரு ரெண்டு ஸ்பூன் சேர்த்துக்கலாம் தேவைக்கேற்ப உப்பு சேர்த்து நல்லா சிம்மில் வச்சு நல்லா சுண்டி வரட்டும் இப்போ லாஸ்ட்டாக இதில் ஒரு சின்ன பீஸ் வெள்ளம் சேர்த்துக்கலாம் என்ன நல்லா இப்படி பிரிஞ்சு வந்த உடனே பேஸ்ட் ஆயிடுச்சு சாதம் கொஞ்சம் ஆற விட்டு கலர்னா தான் உதிரியா வரும் அதில் ஃபர்ஸ்ட் நம்ம அரைச்சி வச்ச மிளகு தனியா பொடி ஒரு ஸ்பூன் சேர்த்து அது கூடவே கொஞ்சம் புளியோதரை தர பேஸ்டையும் சேர்த்து நல்லா கலரி விட்டோம் அப்படின்னா கோவில் புளி சாதம் ரெடி கண்டிப்பா ட்ரை பண்ணிட்டு எப்படி வந்துச்சு அப்படிங்கறத கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க